ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஒய்எஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். அட்மிஷன் ஹெல்ப் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூகுள் ஃபார்ம் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎன்ஒய்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14ஆம்தேதி வந்து, அதாவது ஆஃப்லைனில் நமக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டைரெக்டாக நம்ம போகணும். அங்கே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வேணும், சரியா? அந்த கால் லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மெசேஜ் ஃப்ரம் கவுன்சிலர், சரியா? அதாவது யார் கவுன்சிலிங் நடத்துகிறாங்களோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவங்க ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் போய் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கால் லெட்டரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிங்க்கை பற்றின மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், நீங்கள் செக் பண்ணிங்க. கண்டிப்பாக அந்த, அதாவது அந்த ஷெடியூலில் வந்திருக்க எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் நான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, சரியா? பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங்க்கு பேரண்ட்ஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர. நிறைய பேர் என்ன சொல்லிங்கன்னா எங்களோட, அதாவது சில பேர் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் செஷனில் இருக்காங்க சார், அதனால் நாங்கள் வந்து எங்களோட கார்டியனை நாங்கள் கூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து வேறு பிரச்சனை, சரியா? அது கண்டிப்பாக நம்ம கார்டியனாக கூட்டி போக முடியும். ஆனால் இருக்கிறப்பே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டியனில் நம்ம கூட்டி போக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸை தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இன்டிமேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சரியாக என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஒய்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, சரியா? அதனால் நம்ம ஏற்கனவே என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு சொல்லி என்ன பண்ணோம், வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 500 நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சுன்னா 5000 நம்ம கட்டணும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடச்சுன்னா நம்ம 10,000 கட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதை மறக்காமல் கையில் கேஷாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.